வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வழக்குடைய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு விவகாரம் சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம். சட்டத்தின் முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சின்ன தவறு செய்தால் கூட சரியான சந்தர்ப்ப சாட்சிகளோடு நிரூபிக்கப்படும் போது அவங்க தப்பிக்க முடியாது அப்படின்றது வழக்கம். அந்த வழக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு வழக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருடைய வழக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவர் வந்து கீழமை நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு தண்டனை எதிர்த்து அவருடைய வசதியை வச்சு பல்வேறு இடங்களில் அவர் வழக்குகளை கொண்டு போனார். கடைசியில் அது எல்லாமே திரும்பி மீண்டும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கே வந்து இன்றைக்கி அந்த கீழமை நீதிமன்றம் விதித்த தண்டனை 3 ஆண்டு தண்டனையை வந்து உறுதிப்படுத்தி தீர்ப்பு வந்திருக்குது. இந்த வழக்கு என்னென்ன வழிகளில் இது ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னு சொல்லணும்னா, இந்த வழக்கில் சிக்கிய ராஜேஷ் தாஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா பவர்ஃபுல் ஒரு போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி. அவருடைய அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தா அவர் ஒரு பவர்ஃபுல் அதிகாரியாக இருந்திருக்காரு. இந்த வழக்கில் அவர் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு புகார் கூட யாருன்னு பார்த்தா ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி. இந்த விவகாரம் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021 பிப்ரவரி 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி போகிறாங்க. அப்போ இவர் வந்து சிறப்பு டிஜிபியாக இருக்கார். எப்படின்னா ஹெச்ஓபிஎஃப் தான் எப்போவுமே பவர்ஃபுல்லு. அந்த ஒரு தலைமை டிஜிபின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். அவர் தான் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு அப்புறம் அவர் தேர்ந்தெடுக்க போடுவார். 2 வருஷம் அவர் பதவியில் இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கூடுதல் அதிகாரம் மாதிரி சிறப்பு டிஜிபின்னு ஒரு அந்தஸ்து கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கலாம். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் இளம் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு காரில் உட்காந்து பாலியல் சீண்டல் செய்யும் பொழுது அவங்க அதை வந்து கடுமையாக ஆட்சேபிக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து அவங்க புகாராக கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து இந்த விஷயங்களில் நீங்கள்லாம் தலையிடக்கூடாதுன்னு அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் ராஜேஷ் தாஸுக்கு ஆதரவாக அப்போதைய மாவட்ட எஸ்பி கண்ணன் என்பவர் அவங்க அந்த பெண் அதிகாரியை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் மேலேயே அந்த புகார் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புகார் வந்து அவ்வளோ எளிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அவர் சாதாரணமாக அவர் பணியில் தொடர்றாரு. ஆனால் இந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பெரிய எதிர்ப்பாக மாறுது. ஆனாலும் அரசு வந்து அதில் பெருசாக அலட்டிக்கல. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டிஜிபி ஐபிஎஸ் சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் அப்படின்றதுனால அவருக்கு இருக்கிற அதிகாரம் பொதுவாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வீர் சிங் வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு தான் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுறது பார்க்குறோம். சாதாரண ஒரு ஏஎஸ்பி அவர் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக இப்போ தான் என்ட்ரு ஆகுறாரு. அவருக்கே அப்படின்னா பல ஆண்டுகளிலிருந்து உச்சம் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு டிஜிபி ஸ்பெஷல் டிஜிபி அவருடைய வழக்கு எந்த அளவுக்கு பார்க்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து அந்த மேலே டெல்லியில் கொடுத்த சில அழுத்தங்கள், அப்போது இருந்த அரசியல் சூழல், அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பு, ஏன் இதை நாம் சொல்கிறோன்னா அதுக்கு பின்னாடி நான் வரேன், கடுமையான எதிர்ப்பு, இதுக்கெல்லாம் அடிபணிஞ்ச அரசு, அதுக்கப்புறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவர் மேலே அந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த விசாரணையில் வந்து இவர் மேலே விசாரணை அதிகாரியில் இருந்தவர்களை வந்து இவர் ஒத்துழைக்க மறுத்து அவங்க மேலெலாம் குற்றம் சாட்டுறாரு. இதற்கு நடுவில் இந்த வழக்கு விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் அவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படுது. இந்த தண்டனை எதிர்த்து அவர் June 16, 2023 மேல்முறையீடு போகிறார். மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விழுப்புரம் ஜட்ஜு அவங்க பூர்ணிமா முன்னாடி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு போகுது. இந்த விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வழக்கு விசாரணை நடக்கும் பொழுதே அவர் வந்து தனக்கான அந்த தீர்ப்பை வந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தன் வழக்கை விசாரிக்கிறத வந்து வேறு மாவட்டத்துக்கு மாற்றணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு வர்றாரு. இந்த வழக்கு January 19 வேறு மாவட்டத்துக்கு மாற்ற முடியாது, விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமே இந்த வழக்கை வந்து விசாரிக்கும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருது. January 9 உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்த உடனே இவர் வந்து உச்சநீதிமன்றம் போகிறார். உச்சநீதிமன்றத்தில் இருவேறு அமர்வுகளில் வந்து இந்த வழக்கை வந்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது, அது பதிலாக அந்த சம்பவம் நடந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு இவர் கோரிக்கை வைக்கிறாரு. 2 அமர்வுகளுமே இவருக்கு மாறுபட்ட இவருக்கு வந்து இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கல. விழுப்புரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்கணும்னு 2 உச்சநீதிமன்றத்துடைய 2 அமர்வுகளுமே இவருக்கு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. January 24 மற்றும் January 29 2 தேதிகளில் உச்சநீதிமன்றத்துடைய 2 அமர்வுகள் இவருக்கு எதிராகவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இந்த வழக்கை மாற்ற முடியாது அப்படின்னு இவருடைய மனுவை தள்ளுபடி செய்து
தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா அவங்க முன்னாடி இந்த வழக்கு ஜனவரி 29 இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ வந்து இவர் ஆஜராகவில்லை. அப்போ அவங்க கடுமையாக எச்சரித்து ஜனவரி 31 வழக்கை தள்ளி வச்சு கட்டாயம் அன்றைக்கி ராஜேஷா ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஜனவரி 31 ராஜேஷா சார்பில் அவருடைய வழக்கறிஞர் ராஜா ஆகிறார். ஜனவரி 31 ராஜேஷா சார்பில் அவருடைய வழக்கறிஞர் வந்து ஆஜராகிறாரு. இதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கில் வந்து ராஜேஷாஸே நேரில் ஆஜராகி வாதாட இருக்கிறார் அப்படின்ற ஒரு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாரு. அதற்கு ஒப்புக்கொண்ட நீதிமன்றம் பிப்ரவரி 1 - 7 வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் வாதாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி 1 தனக்கான வழக்கில் நேரில் ஆஜராகி தானே வாதாடுகிறார் ராஜேஷ் தாஸ். இந்த வழக்கு இப்படியே போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து இவருக்கு எதிராக கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சதுடைய விளைவு இவர் மீது இவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார், நடவடிக்கை பாயுதுன்னு. அதே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் 2021 மேக்கு அப்புறம் முதல்வர் ஆகிறார். முதல்வர் ஆன பிறகு இந்த வழக்கு இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, அவரை வந்து இந்த வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டோன்னா அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவரை வந்து விஆர்எஸ் கொடுத்து அவரை வந்து பாதுகாப்பாக அவரை ஓய்வு பெறுவதற்கான பண பலன்கள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த அரசு அவரை ஓய்வு பெற வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்டில் இருக்கார். அவருக்கு இந்த அரசு ஓய்வு பெற வைக்கிறதுக்கான விஆர்எஸை ஏற்றுக்கொண்டு அவரை அவருக்கு பண பலன்கள் கொடுத்து அவரை பாதுகாப்பாக ஓய்வுக்கு செல்ல அனுமதிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய முரண். அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்போதைய அரசு இவருக்கு ஆதரவு அளிக்குது, இவரை பாதுகாக்குதுன்னெலாம் பேசணும் எதிர்க்கட்சி தலைவர். பிறகு முதல்வரான பிறகு இந்த விவகாரத்தில் அவர் சஸ்பெண்டில் இருக்கும் நிலையில் அவரை வந்து விஆர்எஸில் அவருக்கு ஓய்வு செல்ல அனுமதிக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்ற விமர்சனமும் இன்னொரு பக்கம் வைக்கப்படுது. இப்போ இந்த வழக்குக்கு வருவோம். பிப்ரவரி 1 - 7 வரைக்கும் தனக்கான வழக்கில் வந்து ராஜேஷா ஆஜராகி வாதாடுறாரு. பல்வேறு இதில் அவர் வந்து 1 - 4 வரைக்கும் வாதாடுறாரு. 5ஆம் தேதி அவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. அதற்கு பிறகு 7ஆம் தேதிக்கு பிறகும் மீண்டும் 5 நாள், மேலும் 5 நாள் வேணும் தான் வாதாட அப்படின்னு ராஜேஷா தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுது. இந்த கோரிக்கையை வந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டு பிப்ரவரி 9 அன்று அரசு தரப்பில் உங்கள் வாதத்தை வைங்கன்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி 9 அரசு தரப்பில் வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வாதத்துடைய முடிவில் இன்று, அதாவது பிப்ரவரி 12 தீர்ப்பு அளிக்கப்படும்னு ஏற்கனவே ஒத்தி வச்சுருந்தாங்க. இந்த நிலைமையில் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றம், அதாவது விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் இவருக்கு கொடுத்த 3 ஆண்டு தண்டனையை உறுதி செய்து மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு இவருடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்து அவர் ஹைகோர்ட் போகலாம். ஹைகோர்ட்டில் அவருடைய அவருக்கு சாதகமாக இல்லைன்னா மேல்முறையீடு செய்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 3 ஆண்டு தண்டனைன்றதும் அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக நிறுத்தி வைக்கப்படும். இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள், வழிகாட்டக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நிலைமையில் இருப்பவர்கள், விசாகா கமிட்டி ஒவ்வொரு துறையிலும் இருக்க வேண்டும், அதை அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள், தனக்கு கீழ் பணிபுரியும் சக பெண் அதிகாரிகளை கௌரவமாக அந்தஸ்துடன் நடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள், இதை எல்லாத்தையும் மறந்துட்டு அதிகாரி என்கிற மனோபாவத்துடனும் ஆணாதிக்க சிந்தனையுடனும் பாலியல் ரீதியாக சீண்டல்கள் பல்வேறு தொல்லைகள் கொடுப்பவர்களை இந்த சமூகம் ஒதுக்க வேண்டும், அரசு கட்டாயம் இவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சமயமும் இவர் தனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்குகளை இழுத்து கொண்டே வருகிறார். ஆனாலும் நீதித்துறை இவருக்கான அந்த தண்டனையை இன்று உறுதி செய்திருக்கிறது. இவருடைய வசதி மற்ற விஷயங்களை வைத்து இவர் மேல்முறையீட்டிற்கு போகலாம். ஆனாலும் தவறு செய்த அதிகாரிகளுக்கு இது ஒரு, நாளை தவறு செய்யாமல் இருக்க இது ஒரு எச்சரிக்கையாக இந்த தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.